Hi friends, Assalamu alaikum and welcome back to our family. It's me Sumaya from Sumi's Home Chef. Shall we start? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கான விலாகில் வந்து நான் வீக்கெண்டில் தான் ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ ஸ்கூல் தந்ததுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டு வீக்கெண்டில் தாங்க எடுத்திருந்தது. இப்போ நம்ம வாக்கிங்க்கு வந்து கன்னியாகுமரி பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். காலையில் 7 மணி இருக்கும். ஸோ வந்து லைட்டாக ஒரு வாக் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாம் இங்கே வந்திருக்கோம். சூப்பராக இருந்தது, அழகான காற்று, ரொம்ப கூலிங்கான காற்று அண்ட் வெயிலே இல்லாமல் ரொம்ப அழகாக இருந்தது. ஸ்பெஷலாக வந்து வேறு யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்தோம் வாக்கிங் வந்தது. அப்புறமா கொஞ்ச நேரம் வந்து வாக்கிங் போயிட்டு பசங்க வந்து கொஞ்சம் நேரம் ஷட்டில் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ விளையாடி முடிச்சுட்டு தான் நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ வீட்டுக்கு போனதும் எப்பவும் போல் காலையிலேருந்து ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸோ காலையில் வந்து ஒரு பக்கம் வந்து பால் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் பசங்களுக்கு, அண்ட் இன்னொரு பக்கம் வந்து டீ போட்டுட்ருக்கேன். ஸோ டீ குடிச்சு முடிச்சுட்டு நம்ம வந்து வெயிலில் கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து காய வைக்கணும் மொட்டை மாடியில். ஸோ அதையெல்லாம் எடுத்துகிட்டு மேலே போகலாம். அண்ட் நம்ம என்னெல்லாம் காய வைக்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா வந்து இது வந்து மோர் மிளகு. ஸோ மோரில் போட்டு வச்சுருந்தது, ஆல்ரெடி ஒரு நாள் காய வச்சது தான். அப்புறமா வந்து மாங்காய். மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா உப்பு மிளகாய் எல்லாம் போட்டு ஊற வச்சது. ஸோ இதை வந்து ட்ரைட் மேங்கோ பண்ணுறதுக்காக, அடை மாங்காய் பண்ணுறதுக்காக. ஸோ இது ஆல்ரெடி ஒரு 2 நாள் காய வச்சாச்சு, இன்றைக்கி 3வது நாள் காய வைக்க போகிறோம். அண்ட் இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா சரியாக 8:30 இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து வெயில் வந்திருக்காது. ஸோ எப்பவுமே போய் வச்சுட்டு வந்துட்டோம்னா வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான். அண்ட் வந்து கொஞ்சம் திராட்சையெல்லாம் வந்து மாமி வந்து காய வைக்கிறதுக்காக கொஞ்சம் வச்சுருந்தாங்க. அண்ட் வீட்டில் வந்து காய்ச்சி அத்திப்பழம் இது எல்லாமே வந்து இருக்குது. ஸோ அதையும் வந்து அப்படி காய வச்சாச்சு. அத்திப்பழம் பார்த்திங்கன்னா வந்து எப்போவாச்சும் வீட்டில் வந்து காய்க்கும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு காய வைக்கிறது தான். அண்ட் இந்த கிச்சன் மேட் பார்த்திங்கன்னா வந்து எஸ்டர்டே வந்து மத்தியானம் கழுவி போட்டது. ஸோ அதுவும் காஞ்சிருச்சு. ஸோ அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அண்ட் ரைட் நவ் மேலே வந்த கையோட அப்படி செடிகளுக்கும் தண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி விட்டுட்டுருக்கேன். அண்ட் இந்த பக்கம் பக்கெட்டில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து பேப்பர் ஃப்ளவர்ஸ் இருக்கலாம், அந்த பிளான்ட்ஸோட ஸ்டெம்ஸ் தான். இது வந்து பீச்சில் வாக்கிங் போகும்போது அந்த சைடு ஃபுல்லாக நிறைய வந்து கூட்டமாக படந்து கிடக்கும். ஸோ அதில் இருந்து கொஞ்சம் ஸ்டெம்ஸ் வந்து உடச்சி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம், வச்சு பார்க்கலாம் வளருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அதை தான் இப்போ வந்து நான் வந்து வச்சிட்ருக்கேன், பார்ப்போம் எப்படி வளர்ந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு. 2-3 கலர்ஸில் லைட் பிங்க் அந்த மாதிரி 2-3 கலர்ஸில் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ காலையில் தண்ணியெல்லாம் விட்டாச்சு. அண்ட் நான் வந்து தண்ணி விடுறதுக்கு முன்னாடியே வந்து சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சு வச்சுருந்தேன். ஸோ அதுவும் நல்லா வந்து குழஞ்சி வந்துருக்குது. ஸோ அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கட் பண்ண வெஜ்ஜீஸை நான் அதில் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு நம்ம இதை வந்து திரும்பவும் வந்து ஒரு விசில் போட்டு எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதுக்காக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் இதை வந்து ஒரு விசில் போட்டு எடுக்க போகிறேன். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாம்பார், அப்புறமா வந்து நார்மல் தேங்காய் சட்னி அண்டு மல்லி சட்னி மூணும் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து வெஜிடபிளில் கொஞ்சம் உப்பு போட்டு நான் வந்து இதை விசில் போட்டு எடுத்துடுறேன். இது ஒரு பக்கம் வந்து வேகிற டைமில் வந்து மதியானத்துக்கு அப்புறமா சட்னி பண்ணுறதுக்கெலாம் தேங்காய் வேணும்ல. ஸோ அதை வந்து வெளியே போய் தொலைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அண்ட் தேங்காய் பார்த்திங்கன்னா எஸ்டர்டே மரத்துலேருந்து பறிச்சது தான், ஆள் வந்திருந்தாங்க பறிக்கிறதுக்கு. ஸோ ஃப்ரெஷ்ஷாக வந்து துருவி அதுலேருந்து பால் எடுத்து நம்ம வந்து தேங்காய் சாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து தேங்காய் வந்து உடச்சி எடுத்துகிட்ருக்கிறேன். அண்ட் நம்ம இன்றைக்கி பண்ண போகிற கோகனட் ரைஸ் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட், அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கும் அப்புறமா வந்து மல்லி சட்னி அண்ட் தேங்காய் சட்னி எல்லாத்துக்குமா வந்து தேங்காவை துருவி எடுத்துடுறேன். எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து சட்னி பண்ணிவிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறமா மத்தியானத்துக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ மத்தியானம் மெனு வந்து மட்டன் கறி, சிக்கன் ஃப்ரை அண்டு கோகோனட் ரைஸ், அப்புறமா கொஞ்சமாக கீ ரைஸ் ரெண்டும் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அப்படி தான் பிளானில் இருக்குது. அண்டு காலையில் உள்ள ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா மத்தியானத்துக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ஸோ ஒரு பக்கம் வந்து நான் சட்னிக்கு தேங்காய் துருவி எடுத்துக்கிட்டேன். அண்ட் சாம்பாரும் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வந்து வேக வச்சு எடுத்துட்டேன். ஸோ அதில் வந்து கொஞ்சமாக புளி தண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து சாம்பார் பொடியும் போட்டு அதை கொதிக்க வச்சு எடுக்க வேண்டியதுதான். அண்ட் என்னோடய மாமி இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சம் எக்ஸ்ஷெல்ஸும் அப்புறமா வந்து கொஞ்சம் சால்ட்டும் போட்டு பவுடர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் இருக்க அந்த பைப்பில் இருக்க உப்புக்கரை அப்புறமா பக்கெட்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக. கொஞ்சம் அதில் வந்து
டிட்டர்ஜென்ட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை வச்சு வந்து பக்கெட் அப்புறமா பைப்லாம் கழுவலான்னு, இந்த பக்கெட் பார்த்தீங்கன்னா அதை வச்சு தேய்ச்சது தான். ஃபஸ்ட்டு ரொம்ப எல்லோ கலராக வந்து அங்கங்கேயா வந்து கரை பிடிச்சது மாதிரி இருந்தது, இப்போ சூப்பராக க்ளீனாக ஒயிட் ஆகிடுது. இது மாதிரி அவங்க ஓனாக க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. மீன்மேல் நான் இந்த பக்கம் வந்து மல்லி சட்னி பண்ணுறதுக்காக கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டு நான் வந்து சூடு பண்ண வச்சுட்டேன். அப்புறமா வந்து ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம், அதை வந்து தோல் சீவி நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சம் உளுந்தம்பருப்பு போட்டுட்டு அதில் வந்து நான் எடுத்து வச்சு வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டாக நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் சேர்த்துக்கணும், அப்போ தான் க்ரீன் கலரில் இருக்கும் மல்லி சட்னிக்கு. ஸோ வந்து எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம வந்து பச்சை மிளகா மட்டும் சேர்த்துக்கலாம் அடிஷ்னலாக, காரம் அதிகமாக வேணும்னா. இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் நான் கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு கையளவு நான் வந்து தேங்காயும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு அப்படியே நான் ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்துக்கிட்டேன். புளி சேர்த்ததுக்கு அப்புறமா அந்த புளியையும் சேர்த்து நான் கொஞ்சம் நேரம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு கையளவு மல்லி இலையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். மல்லி இலை எந்த அளவுக்கு அதிகமாக சேர்க்குறோமோ அவ்வளோ ஃப்ளேவராக இருக்கும், நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக தேவைக்கு தக்கின சால்ட்டும் ஆட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா இதை கிரைண்ட் பண்ணுறதுக்காக மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துட்டேன். நான் இன்னொரு பக்கம் வந்து ரெட் கலர் தேங்காய் சட்னி பண்ணுறதுக்காக பச்சை மிளகா, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு ஜீரகம் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு சாம்பாரை தாளிச்சு எடுக்கிறதுக்காக வெந்தயம், ஜீரகம், அப்புறமா கருவேப்பிலை போட்டு சின்ன வெங்காயமும் சேர்த்து நான் அதை தாளிச்சு எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி நான் வந்து இப்போ மல்லி சட்னி அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதையும் வந்து நான் வந்து தாளித்து விட போகிறேன். ஸோ கடுகு கருவேப்பிலை மட்டும் போட்டு லைட்டாக அந்த மாதிரி தாளித்து சேர்க்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னிக்கு, தேங்காய் சட்னிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து தாளிச்சிங்கன்னா அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். அண்ட் ஃபைனலாக மல்லி சட்னியும் நான் வந்து தாளித்து எடுத்துட்டேன். இப்போ சூப்பராக இட்லியில் சுட சுட மல்லி சட்னி அப்புறமா தேங்காய் சட்னி சாம்பார்லாம் வச்சு ஒரு பிடி பிடிக்க வேண்டியது தான். ஸோ மதியான குழம்புக்கு மட்டனும் வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் கிரேவி பார்த்திங்கன்னா வந்து மட்டனுக்கு தேங்காயெலாம் அரைச்சி எப்பவும் பண்ணுறது போல தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால நான் வந்து அதை வீடியோ எதுவும் எடுக்கலை. அண்ட் ரைஸ்க்கு மட்டும் நான் இப்போ எடுக்கிறேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காயில் வந்து ஒரு முக்கால் தேங்காய் நம்ம மொத்தமாக திருவிட்டு முக்கால் பங்கு மட்டும் நம்ம வந்து கட்டியாக பால் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அண்டு ரைஸும் ஆல்ரெடி நம்ம வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம், ஊற எதுவும் வைக்கலை. அண்ட் இதில் வந்து நாம் தேங்காய் பால் வந்து கட்டியான தேங்காய் பால் வந்து இப்போ 3 கப்பு அரிசினா 6 கப்பு தேங்காய் பாலோட சேர்த்து தண்ணியும் சேர்த்து வைக்கணும். ஸோ 4 கப்பு பாலும் அப்புறமா 2 கப்பு தண்ணியும் சேர்த்து நாங்கள் இங்கே வைக்கிறோம். அண்டு பால் பார்த்திங்கன்னா நல்லா கட்டியான பால், ரொம்ப கட்டியான பால் தான் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். ஸோ வந்து அவ்வளோ ஃப்ளேவராக இருக்கும் அந்த தேங்காய் சாதம் சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம வந்து ஆன் பண்ணியாச்சு. ஸோ ஆன் இருக்கும்போதே சம் ஹோல் ஸ்பைசஸ்லாம் இதில் போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம உள்ளி எதுவும் தாளித்து சேர்க்க போகிறதில்ல. ஸோ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கோம், 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம், அப்புறமா ரொம்ப இலை அண்டு சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணது 3-4 வெங்காயம் அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கோம், கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா வந்து ஏலக்காய், பட்டை, அப்புறமா ஸ்டார் அனீஸ் அண்ட் கிராம்பு அண்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் நம்ம அடிஷ்னலாக சேர்த்துருக்கோம். இது ஆப்ஷனல் தான், விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அப்படியே அதை வேக வச்சு எடுக்க போகிறோம். தேங்காய் சாதத்துக்கான வேலை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கீ ரைஸ் அது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயாச்சு. லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் தம்பில் போட்டால் ரெடி ஆகிடும். இதுக்கு வந்து நம்ம கேஷ்யூநட் ரைசன்ஸ்லாம் போட்டு அதிலேயே தாளித்து நம்ம வந்து ரைஸை வச்சுருக்கோம். ஸோ ஒரு பக்கம் 2 ரைஸும் வந்து தம்பில் இருக்கும்போதே வந்து மதியானத்துக்கான ஜூஸையும் நான் ரெடி பண்ணிட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி ஜூஸ் தான் மதியானத்துக்கு. ஸோ அதுதான் இப்போ நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரெடி பண்ணிட்டு இப்போ எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதுதான். அண்ட் ஜூஸ் எல்லாம் ரெடி பண்ணி முடிக்கிறதுக்குள்ள கிச்சனோட நிலைமையை பாருங்க, எல்லாம் எடுத்ததெல்லாம் அங்கங்கே அப்படி அப்படி கிடக்குது. ஸோ கிச்சன் வேலை அதாவது மதியானத்துக்கான லஞ்ச் வேலை முடிச்சதுக்கு அப்புறமா க்ளீன் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ரைஸ் எல்லாம் வந்து சாப்பிட்றதுக்காக எடுத்துகிட்ருக்கோம். ஸோ 1 ஹாட் பாக்ஸில் வந்து கீ ரைஸ் எடுத்துகிட்ருக்கோம். கீ ரைஸ் பார்த்திங்கன்னா ஜீரக சம்பா ரைஸில் பண்ணோம். அண்ட் நான் சொன்ன மாதிரி தேங்காய் சாதம் வந்து டொப்பி அரிசியில் பண்ணியிருந்தோம். பிகாஸ் இந்த கோகோனட் ரைஸ் மட்டும் நம்ம இந்த ரைஸில் பண்ணால் தான் சூப்பராக இருக்கும். அதாவது நம்ம ஒயிட் ரைஸ்லாம் பண்ணக்கூடிய அரிசியில் அப்போ தான் இதோட ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த ரைஸ் கூட வந்து நம்ம ஃபிஷ் கறி வச்சுக்கலாம், இல்லைனா வந்து வெஜிடபிள் குருமா அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஆறு சிக்கன், மட்டன் எல்லா கிரேவியும் சூப்பராக இருக்கும், சூட் ஆகும். பன்னீர் கிரேவி கூட இதுக்கு நல்லாயிருக்கும், பன்னீர் பட்டர் மசாலா அந்த மாதிரி. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.
சூப்பராக மதியான சாப்பாடுலாம் முடிச்சாச்சு அண்ட் ஈவினிங் டீயும் குடிச்சாச்சு. அடுத்ததாக இப்போ வந்து நான் கிச்சனுக்கு சமையல் பண்ண வந்திருக்கேன். மீன்மேல் இன்னொரு பக்கம் என்னோடய மைனி பொண்ணு வந்து ஏதோ சாக்லேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தா மோட்டில் கொஞ்சம் ஒயிட் சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணி இந்த மாதிரி அந்த ஷேப்பில் வந்து எல்லா பக்கமும் கோட்டாகிற மாதிரி பண்ணிவிட்டு அதில் வந்து அவள் வந்து கொஞ்சம் சாப் பண்ண கேஷ்யூஸ் சேர்த்துருந்தா, அதே மாதிரி கொஞ்சம் சாப் பண்ண ஆல்மண்ட்ஸும் வந்து சேர்த்து ரெண்டு நட்ஸையும் வந்து மாறி மாறி மேலே ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி அவள் போட்டிருந்தா. அதுக்கப்புறமா அதுக்கு மேலே கொஞ்சம் வந்து நார்மல் சாக்லேட் மில்க் சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணி அதையும் வந்து எல்லா பொருளையும் இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பீனட் பட்டரை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக கோட் பண்ணி எடுத்திருந்தா. ஸோ இந்த மாதிரி அவள் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கா எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுது. ஸோ இதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி இந்த மோல் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ரீசரில் வைக்கணும் செட் ஆகிறதுக்காக. ஒரு 2 hours வைக்கணும், மேபி ஒரு டின்னர் முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ செஞ்சு முடிச்சாச்சு, ஃப்ரீசரில் வச்சாச்சு. இப்போ இதை வந்து ஃப்ரீசரில் செட் ஆகட்டும். மீன்வேல் நம்ம நைட்டு டின்னருக்கான வேலை என்ன நடக்குன்னு பார்க்கலாம். நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா மாமி வந்து ஓட்டடை பண்ணிகிட்ருக்காங்க. இதை ஓட்ட போடணும்னு நாங்கள் சொல்லுவோம். அண்ட் இதுக்கான டீட்டெயில்டு ரெசிபியை வந்து ஒரு ஃபியூ விளாக்ஸ் முன்னாடி தான் நான் வந்து என்னோடய வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோக்கான லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அண்ட் சாரி சொல்ல மறந்துட்டேன், இதுக்கு கிரேவி பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவி தான். பிகாஸ் இதுக்கு மட்டன் ஆர் சிக்கன் இந்த மாதிரி நான்வெஜ் கிரேவி தான் சூட் ஆகும். இன்னொரு பக்கம் வந்து ஜாலர் முர்த்தபக் பண்ணுறதுக்காக ஃபில்லிங்க்கு நான் வந்து மதியானம் ஃப்ரை பண்ண லெஃப்ட் ஓவர் சிக்கன் வச்சு, அதாவது அடிஷ்னலாக தான் ஃப்ரை பண்ணியிருந்தோம் நைட்டுக்கும் சேர்த்து. ஸோ அந்த சிக்கனை வச்சு நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தான் நான் இங்கே சிக்கன் ஃப்ரை பண்ண ஆயிலேயே 2 வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறமா சால்ட் எல்லாம் போட்டு நான் வதக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கரம் மசாலா தூளும் சேர்த்துட்டேன். அப்புறமா இதில் ஒரு 1/2 cup அளவுக்கு கொடமிளகாய் கட் பண்ணி சேர்த்துட்டேன். நல்ல லைன்லேயே நான் வந்து லென்த் வைஸில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதே மாதிரி 1 cup அளவுக்கு முட்டைக்கோஸும் நான் வந்து சேர்த்துருக்கேன். அண்ட் இதில் 1 teaspoon அளவுக்கு பெப்பர் பவுட்ரு சேர்த்துருக்கேன். அப்புறமா 1 teaspoon அளவுக்கு சோம்புத்தூளும் சேர்த்துட்டு இதிலையே நான் வந்து ஃப்ரை பண்ண சிக்கனை வந்து உதுத்து எடுத்து வச்சுருந்தேன். அந்த போன்லேருந்து சின்ன சின்னதாக உதுத்து எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் நான் இதில் சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்ச நேரம் அந்த ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃபில்லிங் என்னவோ ஜாலர் அப்பத்தில் வைக்கிறதுக்காக பண்ணியிருந்தாலும் எனக்கு வந்து இந்த ஓட்டாடலை வச்சு சாப்பிட்டு பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்து ஈகராக இருந்தேன். ஸோ அதனால் வந்து மாமி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி ஓட்டாடை செஞ்சு கேட்டிருந்தேன், அவங்களும் செஞ்சு தந்தாங்க. ஸோ அதில் வந்து அந்த ஃபில்லிங்கை வச்சு நான் வந்து இப்போ ஃபோல்ட் பண்ணி சாப்பிட போகிறேன். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பிகாஸ் ஓட்டாடலாம் தேங்காய் பால் ஃப்ளேவர் இருக்கும், ப்ளஸ் இந்த ஃபில்லிங்கோட சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு தோணுச்சுது. அதனால தான் ஸோ இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நிஜமாகவே நான் எதிர்பார்த்தது மாதிரி சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஜாலரில் வைக்கிறத விட இது வந்து அந்த தேங்காய் பால் ஃப்ளேவரோட இன்னும் பெட்டராக இருந்ததுன்னு சொல்லலாம். ஜாலரில் வச்சு சாப்பிட்றது அது ஒரு டேஸ்ட்னா, இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட், அவ்வளோதான். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓட்டாடை கூட வச்சு சாப்பிட வச்சு ட்ரை பண்ணி பார்க்க சொல்லலை, ஜாலர் அப்பத்து கூட. அண்ட் இதுதான் வந்து ஜாலர் அப்பத்துக்கான பேட்டர். மாமி ஆல்ரெடி செஞ்சு வச்சுட்டாங்க. நான் வந்து அந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணும்போது அவங்க வந்து மாவை அரைச்சி வச்சுட்டாங்க. இதில் மைதா மாவு, எக்கு, அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் இல்லைனா மஞ்சள் கலர் சேர்ப்பாங்க. அப்புறமா தேங்காய் பால் வச்சு அந்த மைதா மாவை நல்லா ஃபைனாக அரைச்சி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்பாங்க. ஸோ வந்து அதில் இந்த வித கட்டியும் லம்ஸும் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அண்ட் அதை வந்து இந்த மாதிரி நம்ம கல்லை வந்து தோசைக்கல்லில் வந்து விடும்போது இந்த மாதிரி வந்து ட்ராப் ட்ராப்பாக விழுந்துச்சுன்னா நம்ம செக் பண்ணி பார்க்குறதுக்காக இப்போ விட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி விழுந்துச்சுன்னா மாவு திக்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம், நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். 6 mixer ஜாரில் ஒரு அடி அடித்து எடுத்துக்கணும். ஸோ இது வந்து ட்ராப் ட்ராப்பாக விழுந்ததுனால இந்த மாதிரி இருக்குது. இப்போ செகண்ட் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம இப்போ விடுறோம். இப்போ பாருங்கள் சூப்பராக லைனாக வருது. இந்த மாதிரி தான் வரணும் ஜாலர் அப்போ. ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து அதாவது ஃபியூ ஆஃப் தம்பில் வந்து ஃபில்லிங் அதாவது ஸ்டஃபிங் வைக்காமல் நம்ம வந்து ப்ளைனாக பண்ண போகிறோம் பசங்களுக்காக. பிகாஸ் அவங்களுக்கு தான் இது மாதிரி பண்ணியிருந்தால் தான் பிடிக்கும். இதை அவங்க டேஸ்ட் பண்ணும்போது பரோட்டா மாதிரி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் அவங்களுக்கு வந்து ப்ளைனாகவே பண்ணிட்டோம். பசங்களுக்கு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பேலன்ஸ் பண்ணுறதுல வந்து இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சு அந்த 4 sides வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்டிங்லேயும் லைட்டாக நெய் விடணும். ஸோ ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமாக நெய் விட்டு இதை அப்படி ஃபோல்ட் பண்ணி எடுக்கணும். அவ்வளோதாங்க, சூப்பரான ஜாலர் முர்த்தபக் ரெடி ஆயாச்சு. இதே மாதிரி நம்ம பரோட்டா மாவு வீசும்போது நல்லா தின்ன வீசுவோம்ல, ஸோ அந்த வீசினதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி ஸ்டஃபிங்கை வச்சு கூட ஃபோல்ட் பண்ணி சுட்டெடுப்பாங்க. அதை வந்து ப்ளைனாக நார்மல் முர்த்தபக்குன்னு சொல்லுவாங்க, இதை வந்து ஜாலர் முர்த்தபக்குன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் இதில் டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ வந்து சூப்பராக ஜாலர் முர்த்தபக்கும் ரெடி ஆயாச்சு. ஸோ நைட்டு வந்து மத்தியானம் பண்ணியிருந்த மட்டன் கிரேவி கூட ஓட்டாட அப்புறமா இந்த ஜாலர் முர்த்தபக், இதுக்கு கிரேவி தேவையில்லை, அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ஜாலர் முர்த்தபக் ரெசிபியை.
அண்ட் அஃப்கோர்ஸ் இதோட பேட்டரி எப்படி பண்ணுறதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு ஒருவேளை வீடியோவாக வேணும் அப்படி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நான் வந்து அந்த வீடியோவும் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கான டின்னர் இது தாங்க, சூப்பராக வந்து ஓட்டாடை சூப்பர் சாஃப்டாக, அப்புறமா வந்து ஜாலர் முர்த்தபக் அண்டு மத்தியானம் பண்ண மட்டன் கிரேவி. எல்லோரும் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே நல்லா இருந்தது, செம சாஃப்டாக இருந்தது. அதை வந்து நம்ம கையில் எடுக்கும் போதே தெரியும் அவ்வளோ சாஃப்டாக வந்து பரோட்டாவை விட சாஃப்டாக இருந்தது. பிகாஸ் பரோட்டா சம்டைம் கொஞ்சம் வந்து கட்டியாக இருக்கும், இது வந்து அந்த லேயர் லேயராக பரோட்டா சாப்பிட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் டேஸ்ட்டில் இருந்தது. ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோடய ஸ்டஃபிங்கும் வேறு லெவலில் இருந்தது. ஸோ சூப்பராக வந்து ஒரு டின்னர் முடித்தாச்சு. அடுத்ததான் நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட் தான் நம்ம வந்து எடுத்து பார்த்துட்ருக்கோம். இதை வந்து அந்த ஹார்ட் ஷேப்பில் வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த சாப்பிடும்போது அந்த பீனட் பட்டர் அப்புறமா அதில் வச்சிருந்த நட்ஸு சாக்லேட் மில்க் சாக்லேட் எல்லாம் சேர்த்து சூப்பராக வேறு லெவலில் இருந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோவும் நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அப்படி பிடிச்சதை நான் தெரிஞ்சுக்கணுன்னா லைக் பட்டனை தட்டி விட்டுடுங்க. அண்ட் இந்த வீடியோக்கான உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அஸ்லாமு அலைக்கும்.